இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், அண்ட் பி கைண்ட் டு ஒன் அனாதர், டெண்டர் ஹார்ட்டட், forgiving one another, even as God in Christ forgave you. Ephesians chapter 4 verse 32. தயவு, இரக்கம், மன உருக்கம் யாவும் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் ஆகும். இயேசுவின் சீடர்களிடத்திலும் இந்த குணலட்சணங்கள் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நிலை சமூகத்தில் ஏற்பட வேண்டுமென்றால், குடும்பத்திலும் சபையிலும் சமூகத்திலும் உள்ள பெரியவர்கள் தயை உடையவர்களாக காணப்பட வேண்டும். அதுவே சாதாரண மனிதர்களை அசாதாரண மனிதர்களாக்கும். இந்த தயவு மனிதர்களிடம் மட்டுமல்ல, உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளிடமும் காண்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்ட கருணை, மன உருக்கம் அளவிட முடியாதது. அவருடைய சீடர்களாகிய நாம் இவ்வுலகில் அதே கருணையோடும் மன உருக்கத்தோடும் வாழ்கிறோமா என்ற சிந்தனையோடு இந்த நாளை தேவ பலத்தோடு துவங்குவோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.